வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது வரைக்கும் வந்து இந்த முகநூல் பக்கத்தில் லைவ் போட்டதில்லை, இதான் முதல் முறை. வந்து இந்த மனவியல், மனநலம், மன அழுத்தம், கவனச்சிதறல், தற்கொலை எண்ணம், இப்படி சில ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு இந்த லைவ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இன்றைய தேதிக்கு நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொண்டுட்டு போவாங்க, இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. இது எல்லாத்த விட முக்கியம் என்னடான்னா, மென்டலி சவுண்டா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமை வரணும். ஏன்னா இங்கே வந்து என்னடான்னா பிரச்சனை, நாம் எல்லாருமே பைத்தியம்தான், என்ன அந்த சதவீதத்தில் தான் வித்தியாசம். பைத்தியத்துக்கு வந்து தான் பைத்தியம் அப்படின்னு தெரியாது. நமக்கு வந்து என்னடா பைத்தியகாரத்தனமாக யோசிக்கிறோமே அப்படின்னு நமக்கே தோணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நாம் வந்து ஒன்றும் பெரிய மனவியல் நிபுணரெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூல் வந்து ஜோதிடம் வாஸ்து, இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் டீப்பாக போவோம். அதுக்கு மிந்தி சில பொதுவான விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த புஸ்தகங்கள்லேயே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கொல்லும் இச்சை, கொல்லப்படும் இச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொல்லும் இச்சை அப்படிங்கிறது சேடிசமாக வெளிப்படும், அதாவது அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்கறது. அதே போல் கொல்லப்படும் இச்சை, இது வந்து மசாகிசம், பிறரால் துன்புறுத்தப்பட்டு அதில் ஒரு இன்பம், அது அவங்களுக்கே தெரியாது, அதான் வந்து டெண்டன்சி, சூசைட் டெண்டன்சிங்கிறாங்க. நீங்கள் வந்து நல்ல மன ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் செய்துக்கிட்டே வரணும். பேலன்சிங், அதாவது ஒரு பக்கம் போயிடப்படாது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பொது நலம் சார்ந்து எதையாவது நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னு வைங்க, அது வந்து தற்கொலைத்தனமானது, அதுவும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில். இந்த பொது நலம் என்பது உங்களுடைய கொல்லப்படும் இச்சையை நிறைவேற்றும். இப்போ நான் வந்து உடனே கொடியை பிடிச்சி கலெக்டரேட் மின்ன போய் சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு விழிப்புணர்ச்சி, இன்றைய தேதிக்கு என்ன விதமான மருத்துவ முன்னேற்றங்கள் வந்திருக்கு, என்ன விதமான விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்திருக்கு, இன்றைய தேதிக்கும் மக்கள் எப்படி அவதிப்படுறாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன். நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன், வீட்டு விலாசம் தந்து ஃபோன் நம்பர் தந்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன், அது என்னுடைய கேரக்டர். இதுவும் வந்து ஒரு வகையில் வந்து கொல்லப்படும் இச்சை தான். அதேபோல் கொல்லும் இச்சை, கொல்லும் இச்சை, இதையும் வந்து நாம் வந்து பொதுநலம் சார்ந்தே நிறைவேற்றிக்க முடியும். அதாவது எங்கே தப்பு நடக்குது அதை வந்து நாம் அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டுட்டு போகலாம். அது வந்து நாம் ஒன்றும் சொந்த அடையாளத்தோடு கொண்டுட்டு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பித்தாச்சுன்னா போதும். இந்த பொது நலம் அப்படிங்கிறது வந்து பை பர்த்து வராது. ஏன்னா குழந்தைங்கிறது வந்து ஆரம்பத்தில் தன்னை தான் கொஞ்சி குழவிக்கொள்ளும். ஒரு அம்மா தான் எக்ஸ்கியூஸு, மற்ற நேரமெல்லாம் அது வந்து அது ஒரு மனவியாதி, நார்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பாவை பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னுடைய மூக்கை தான் தொட்டு பார்த்துக்கும்,
தன்னுடைய லுல்லா அவ பிடிச்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வரோம், பலர் மாறுவதில்லை. அங்கே தான் வந்து சிக்கல் வந்துடுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மனநல பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து 24 மணி நேரமும் மசாகிஸ்டாக இருக்கக்கூடாது, 24 மணி நேரமும் சேடிஸ்டாக இருக்கக்கூடாது. அது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போ வந்து நான் இந்த தம்பதிகள் விஷயத்தில் கூட இதை தான் சொல்கிறது. அதாவது ஒரு சேடிஸ்ட்டு ஒரு மசாகிஸ்ட்டு, இவங்க வந்து ஜோடி சேர்ந்தாங்கன்னு வைங்க, அது வந்து ஆதர்ச தம்பதி. இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த அம்மா டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும், காலம் ஓடி போயிடும். இது ஒன்று. அடுத்தது இவங்கள கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒன்று ராத்திரி பகல் இவங்க கேரக்டர் மாறும். பகலில் வந்து சேடிஸ்டாக இருக்கக்கூடிய கணவர் ராத்திரியில் வந்து மசாகிஸ்டாக மாறிடுவார். அதே போல் முன்பாதி பின்பாதி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அதாவது இந்த இளமை ஊற்றெடுக்கும்போது அப்படியே சக்தி பீரிட்டு கிளம்பும்போது நம்ம ஆளுங்கள்லாம் வந்து ஐய் பேசப்படமா கொஞ்சம் கடைக்கால ஆட ஆரம்பிச்சிதுன்னு வைங்க, அப்போ வந்து வீட்டம்மா இவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி மாற்றிக்கிடணும், ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். அதான் வந்து என்னுடைய சஜஷன். இங்கே வந்து இந்த மனச்சிதறல், கவனச்சிதறல், மனச்சிதறல்னா வந்து அது கண்ணதாசனே சொல்லியிருக்காரு, ஒருவன் மனது 9 அடா அதில் ஒளித்து கிடப்பது 80 அடான்னு. அது வந்து சும்மா வேடிக்கை பார்க்கணும், பயந்துடப்படாது. ஐயோ கோடவுன்ல இதெல்லாம் இருக்கா, ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கணும், அது ஓரளவுக்கு நல்லது. ஏ என்னடாண்ணா இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறதே என்னடான்னா, நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, சொன்னதா வேறு இடத்துல சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, செய்ததா சொல்லிக்கிறது ஒன்று, அந்த அளவுக்கு செதறி போகுது. அப்படி செதறி போகும்போது பிரச்சனை வருது. இது இங்கே வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னடான்னா, சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி. நீங்கள் வந்து ஹெல்த் ரூல் ஃபாலோ பண்ணணும். ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல், இந்த ஆரோக்கியமான உடல் அமையும் போது அங்கே மனசும் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக அமையும். என்ன இது, இன்னும் வாஸ்து ஜோசியத்தை டச்சே பண்ணலை, நேரம் போயிட்டே இருக்குது. சரி ஓகே, அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.